நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சிலிர் பூட்டக்கூடிய பல செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக சென்னையிலே பெரிய அளவிலே இயங்கிக் கொண்டு வருகின்ற சங்கர நேத்ராலயா எனப்படும் கண் மருத்துவமனை, அதை நிறுவிய டாக்டர் பத்ரிநாத், இவர்களை பற்றியும் டாக்டர் பத்ரிநாத்துக்கும் மகாபிரிவருக்கும் இடையிலான பக்தி பூர்வமான தொடர்பு, இவைகளை பற்றியெல்லாமும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்ல இருக்கிறேன். டாக்டர் பத்ரிநாத் இந்த உலகின் தலை சிறந்த கண் மருத்துவர்களில் ஒருவர். அவருடைய நுட்ப சிறப்புக்கு உதாரணம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் ஒரு வக்கீல், பெரிய அளவில் வக்கீல் தொழிலிலே வழக்கறிஞர் துறையிலே பெயர் பெற்றவர். அவருக்கு ஒரு நாள் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மெல்ல கண் பார்வை மங்க தொடங்குகிறது. இறுதியில் முற்றிலுமாக பார்வை போய்விடுகிறது. அவருக்கு ரொம்ப பதட்டம். உடனடியாக மருத்துவரிடம் சென்றால் அந்த மருத்துவர் என்னன்னா, எங்களுக்கு இது எதனாலன்னே தெரியல, எங்களுக்கு தெரிந்து மிக நுட்பமான கண் மருத்துவர் என்று சொன்னால் அது வந்து டாக்டர் பத்ரிநாத் தான், அவர் சென்னையில் இருக்கிறார், ஆகையினால உடனடியாக நீங்கள் சென்னைக்கு சென்று பாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் வந்து உடனே சென்னைக்கு விமானத்தில் வந்து பத்ரிநாத் அவர்களை சந்திக்கிறார். பத்ரிநாத் அவர்களும் அவரை வந்து பரிசோதிக்கிறார். இந்த மனிதர் மகாபெரியவர் பாலும் பக்தி கொண்டவர். பெரியவர் தான் இவருக்கு பத்ரிநாத்தை வந்து காட்டி கொடுத்தார் என்று கூட சொல்லலாம். பத்ரிநாத் அவர்கள் பரிசோதித்து விட்டு, நல்ல வேளை விமானத்தில் மிக சீக்கிரமாக வந்து விட்டீர்கள், ரயிலிலோ அல்லது காரிலோ வந்திருந்தால் தாமதமாகி இருக்கும், அதனாலே நரம்புகள் வந்து முற்றிலுமாக செயலிழந்து எந்த காலத்திலும் பார்வை வராத ஒரு நிலை போயிருக்கும், நல்ல வேளை நரம்பு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவருக்கு வந்து சிகிச்சை அளித்ததிலே அதற்கு பிறகு அவருக்கு பார்வை வந்து விடுகிறது. ஆனால் அவருக்கு அப்படி ஆனதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு. தினந்தோறும் மது இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. நல்ல மனிதர் அது வேற விஷயம், ஆனால் இப்படி ஒரு பலவீனம். பத்ரிநாத் அவர்கள் சொல்லுகிறார், உங்களுடைய இந்த மது பழக்கம் தான் உங்களுடைய கண் பார்வையினுடைய இந்த நசிவுக்கு காரணம். மது ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக பாதிக்கிறது. சிலருக்கு ஈரலை அது இல்லை இல்லாமல் செய்து விடுகிறது, சிலருக்கு மிகப்பெரிய நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறது. உங்கள் வரையில் கண் நரம்புகள் மிகவும் பாதிக்கப்பட்டதற்கு மது பழக்கம்தான் காரணம். அதனால் இனி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மது அருந்தக்கூடாது என்று சொல்லி அவரும் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிறார். இப்படி டாக்டர் பத்ரிநாத்தாலே மயிரழியில் பார்வை பெற்றவர்கள் வந்து ஏராளமான பேர். அவருக்கு வெளிநாட்டில் போய் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வந்தது. லட்சக்கணக்கான டாலர்களில் சம்பளத்தோடு அவர் வெளிநாட்டில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வந்த பொழுது பெரியவரை போய் தரிசனம் செய்து விட்டு, இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வாய்ப்பு வந்திருக்கிறது, நான் சென்று சம்பாதிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திரைகடலோடையும் திரவியம் தேடு என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அதனால நல்ல பருவ வயது படித்திருக்கிறோம், வாய்ப்பும் வருகிறது, பயன்படுத்திக் கொள்வது தானே புத்திசாலித்தனம். ஆனால் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்தியா ஏழை நாடு, உன்னை போன்ற வைத்தியர்கள் இங்கே இருந்து கொண்டுதான் சேவை செய்ய வேண்டும், இங்கே எத்தனையோ பேருக்கு குறிப்பாக கண் பார்வை என்பது சாதாரணம் இல்லை, பார்வை போய்விட்டது என்று சொன்னால் உலகமே போய்விட்டது, ஒரு ஒளி உலகமே அவனை விட்டு போய்விட்டது. அதனால பார்வை கொடுப்பதை போல ஒரு பெரிய சேவை இருக்க முடியாது, உனக்கு அந்த ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான், அதை நீ இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு இங்கே இருந்து கொண்டு செய்ய வேண்டும், இதனுடைய விருப்பம் என்று சொல்லி அவரை போக விடாமல் தடுத்து விட்டார். சரி என்று சொல்லி பெரியவர் கட்டளைக்கு ஏற்ப பத்ரிநாத் அவர்கள் இங்கேயே தங்கப் போகும்தான் இன்னைக்கு நம்முடைய சென்னையில் நமக்கு சங்கர நேத்ராலயா என்கின்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை கிடைத்திருக்கிறது.
இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் ஒரு முறை சென்று போய் பார்த்தால் தெரியும், இங்கே ஆயிரக்கணக்கான பேர் தினந்தோறும் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு போகிறார்கள். இந்த சிகிச்சையிலே பலவிதமான சிகிச்சைகள், இலவச சிகிச்சையிலே இருந்து என்னிடம் பணம் இருக்கிறது, நான் நல்ல விதமாக செலவு செய்து பெற்றுக்கொள்கிறேன் என்பது வரை எல்லா விதமான சிகிச்சை முறைகளும் மிக தூய்மையாக, மிகுந்த சேவை மனப்பான்மையோடு இங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ரொம்ப கருணை உள்ளத்தோடு பத்ரிநாத் அவர்கள் இந்த சேவையை செய்து வருகிறார். இந்த சேவை இந்த சென்னை மண்ணில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கு மூல காரணம் யார் என்று சொன்னால் மகாபெரியவர். இன்றைக்கும் சங்கரநேதராலயாவிலே மகாபெரியவர் குறித்த சொற்பொழிவுகள் எல்லாம், அங்கே ஒரு அரங்கம் இருக்கிறது, அந்த அரங்கத்திலே சொற்பொழிவுகள் எல்லாம் நடக்கிறது. நான் கூட அந்த அரங்கத்திலே சென்று பேசியிருக்கிறேன். அப்பொழுது அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்லுவதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். வர்த்தக நோக்கம் இல்லாமல் ஒரு மருத்துவ சாலையை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி சேவை செய்து கொண்டிருக்கிறார் கண்ணொளி. இந்த கண்ணொளிக்கு பின்னாலே பெரியவர். என்ன சொன்னா, பெரியவருக்கும் ஒரு முறை கண்ணிலே ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல், அதற்கு பின்னாலே என்ன நுட்பம் இருக்கிறது என்பதை நாளை சொல்லுகிறேன். நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.